अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं। कांची प्रिवा भरणीधनुक्कु वाळ्क्कैल पलविध संदर्भंगळ्ल पलविधमान अनुग्रहं காணிக்கையெல்லாம் எப்படி ஏற்றுக்கிறான் அது மாதிரி பல விஷயங்களை பார்க்குறோம். ஒரு சமயம் என்னாச்சு, ஒரு பெரிய சித்த புருஷர், அவருக்கு பெரிய சிஷ்ய கூட்டம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்தது. அவர் சொல்லி அனுப்பிச்சிருந்தார் இந்த பரணீதரனை வர சொல்லி. பரணீதரன் பேருந்தர் பேர்கிட்ட தனியாக அவர் உள்ளே கூப்பிட்டு விட்டு சொன்னார், நீ பெரியவாளை பற்றிலாம் விகடன் எழுதல எல்லாத்துலையும் என்னை பற்றியும் எழுது, என்னோட பெருமை இல்லாமல் எழுது அப்படின்னு. இது பரணீதரனுக்கு ஒரு முதல்ல ஷாக்காக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இப்படிலாம் பழக்கம் அவருக்கு, அவரோட லைஃப்பில் அது மாதிரி ஆளெல்லாம் பார்த்தது இல்லை, பழக்கப்படலை. உடனே ஆச்சரியமாக இருந்தது, ஏன்னா இவரே தன்னை பற்றி எழுதுன்னு சொல்கிறாருன்னு. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. இல்லை இல்லை, எனக்கு நானாகவே இது எழுதலை, பெரியவாளை பற்றி எழுதுறீன்னா பெரியவாளோட பிரபாவத்தை அனுபவித்து எழுதுகிறோம், இது பெரியவா அனுகிரகத்தில் எழுதுறது அப்படின்லாம் சொல்கிறதே இவர் எழுத மாட்டார் அப்படிங்கிறப்பல அவருக்கு தெரிஞ்சோன்னே என்ன பண்ணினார், என்னை பற்றி எழுதுவியா மாட்டையா அப்படின்னு சொன்னவர் நேராக வந்தார். வந்து இவரோட தோலை, வலது தோலை அப்படி தொட்டார், தொட்டாரோ இல்லையோ இந்த வலது கை முழுக்கலும் போலியோவில் வந்தாப்பில் அப்படியே லொட லொட லொடன்னு செயலிழந்து போயிடுத்து. செயலிழந்து போனால் இவருக்கு தனி ரூமில் கூப்பிட்டு இது மாதிரி பண்ணுறாரு, பயமாக இருக்குது. இவரோ பெரிய சித்தர் புருஷர் அப்படிங்கிறது தெரியும், பிரசித்தமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் நடுங்கிட்டு கண்ணால் தர தரையாக தண்ணி விட்டுட்டு மாட்டி நிட்டுமே, இது மாதிரி வந்து எதுக்கோ கூப்பிட்டாரே நினச்சினுந்தா இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு பயம் வந்துருத்தோம். பயம் வந்தால் அவர் என்ன பண்ணினார், இப்போ பார்த்தியா என்னோடய சக்தியை, இப்போ எழுதுவியா நீ அப்படின்னு. அதுக்கும் இவர் பயப்படல, மசிஞ்சு கொடுக்கல. உடனே திரும்பி வந்து தொட்டர், அதே மாதிரி தொட்டால் கை பழையபடி ஆயிடுத்து. இவருக்கு ஒரு மாதிரி நடுங்கி போயிட்டார் மாதிரி, டிஸ்டர்ப்டாக ஆகிடுத்து. உடனே இப்போ என்ன பண்ண இந்த சித்தர், போயிட்டு வா, போய் வீட்டில் போய் யோஜனை பண்ணு, என்னை பற்றி எழுதலைன்னா என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இவரை வான் பண்ணினர். அனுப்பிச்சிட்டார் இவர் தப்புச்சே முடிச்சேன்னு ஓடி வந்துட்டார். ஓடி வந்தால் வீட்டில் இருக்க முடியல, பயம் ஒரு பீதி குடிகொண்டு கொடுத்து, என்ன இப்படி கூட்டு மிரட்டிருக்கார், அவரோட கண்ண எதிர்க்க பண்ணி காமிச்சுன்னு நம்மளை தொட்டர், கையை செயலிழந்து போயிடுத்து. திருப்பி தொட்டார்னா பழையபடி நார்மலாகிடுத்து. இது என்ன பண்ணுறதுன்னு புரியல. இதுக்கு விட்டு போய் அவரேக்கு நம்மளை கூப்பிட்டு இது மாதிரி பண்ணணும், என்னமோ தெரியல நமக்கு அப்படின்ட்டு ரொம்ப பயம் வந்துடுத்து, பீதி வந்துடுத்து. தன்னோட ஃப்ரெண்டு தன்லாப் கிருஷ்ணன் அவர்கிட்ட போய் சொன்னார், எனக்கு வேற போய் பா பெரியவாளை இதுக்கு வேற எப்படி இதை எனக்கு சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப, அதனால் பெரியவாளை இப்போ உடனே போய் பார்த்தானோ அப்படின்னு நண்பர்லாம் சொன்னார். அட்வைஸ் பண்ணால் இல்லை இல்லை, எனக்கு இப்போ வீட்டில் இருந்தால் கூட இருப்புக்கொள்ளாது, எங்கே இருக்காலும் பெரியவாள்கிட்ட உடனே போகணும் அப்படின்னு சொல்ல கார் எடுத்துன்னு இவ பெரியவாளை தேடின்னு போகிறான். பெரியவா அப்போ அதே தான் இந்த ஆந்திர எல்லையில் இருக்கான். போகிறதே வாளுக்கு ராத்திரி ஆகிடுத்து. போனால் பெரியவா இருக்கிற இடத்த ஒரு வழியாக கண்டுபிடிச்சின்னு, பெரியவா தான் எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு நமக்கு ஒன்றும் வேறு புடிச்சே கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இப்படி ராத்திரி போனால் கண்டுபிடிச்சா ஏதோ ஒரு இடத்துல ரிக்ஷா நிற்கிறத பார்த்துட்டு பெரியவா இங்கே தான் இருக்கணும்னு நினச்சின்னு போனால் ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருக்கா பெரியவா. உள்ளுக்குள்ளே பெரியவா படுத்துன்னு இருக்கா, வெளியில் பெரியவாள்கிட்ட கைங்கிறமே கண்ணன்னு அவர் இருக்கார். இவாளுக்கெல்லாம் பழகினத்துனால என்னடா ஸ்ரீதர் எதுக்கு இப்படி வந்திருக்குன்னு பார்த்தா இவரை பார்த்தாலே வெளியேறி போய் பீதி பயம் பீதி பிடிச்சவராக இருக்கார் சொல்லின்ட்டு அழுதர். இது மாதிரி அவர் கூப்பிட்டு என்னை மிரட்டுற, எழுதலைன்னா உன் கையை உன்னை சுவாதீனம் இல்லாத பண்ணிவிடுவேன், என்ன வேணா பண்ணிவிடுவேங்கிற எனக்கு பயமாக இருக்குது பெரியவாளை பார்க்கணும் இல்லையா. உடனே அவர் கண்ணன் சொன்னார், பெரியவா அப்போ தான் விசிராந்திக்கு போயிருக்கா, இப்படியே படுத்துக்கோ, கார்த்தால ஏந்தினோன்னு முதல்ல தரிசனம் பண்ணி பெரியவாள்கிட்ட சொல்லலாம், பயப்படாது அப்படின்னா. இல்லை இல்லை, எனக்கு இப்போயே பார்க்கணும், எனக்கு இனிமேல் தூக்கம் வராது, பெரியவாளை பார்த்து என்னை கொட்டி தீத்தா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே பெரியவா உள்ளேந்து கையை தட்டி கூப்பிட்டா, யார் வந்திருக்கா, ஸ்ரீதர் வந்திருக்கா, எதுக்கு இந்த அகாலத்தில் வந்திருக்கா, விஷயத்த சொன்ன வர சொல்லுவோம், வந்தால் பெரியவா ஏன்னு விட்டு சொன்னான். என்ன நடந்தது விவரம்லாம் விசாரிச்சேன், நீ எதுக்கு அவர்கிட்ட போன அப்படின்னு. இல்லை இல்லை, நான் போகல, அவராவதையும் கூப்பிட்டு அனுப்பிச்சு, அப்புறம் தான் அப்படிலாம் விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னால், உடனே பெரியவா எல்லாத்தையும் கேட்டுட்டும், பாரு ஏன் பயப்படுற, உன்னால் அவரை என்னடா பண்ண முடியும் அப்படின்னா. இதான் பெரியவா சொன்ன அபயம் கொடுத்த வார்த்தை, ஏதுக்கு பயப்படுற, அவரால் உன்னை என்னடா பண்ண முடியும் அப்படின்னா. அதனால் இவருக்கு கண்ணால் தர தரையாக தண்ணி கொட்டுது. இதுக்கு மேலே
என்ன நமக்கு ஆறுதல் சொன்னோம், அதனால பயப்படாது அப்படின்னா இவர் கண்ணை தொடச்சுட்டு, இன்னுமே இது மாதிரி ரெண்டுங்கிட்டா இடத்துக்கெல்லாம் நீ போகாத, ஒன்றும் யார்ட்டையும் போய் எதுக்கும் மாட்டிக்காத, கவலைப்படாது அப்படின்னு போயிட்டு வா அப்படின்னா உத்தரவு கொடுத்துட்டான். உத்தரவு கொடுத்தா இவருக்கு என்ன ஆயிடுத்துன்னா, இங்கே வந்து இப்படி இந்த பெரியவாளை தரிசனம் பண்ணுற வரைக்கும் என்னெல்லாம் ஒரு பயம் பீதி இருந்ததோ, இப்போ பெரியவா வந்து சொல்லி வாக்கு கொடுத்து அபயம் கொடுத்தோன்ன எப்படி தான் மாறித்துன்னு தெரியல, இப்போ தைரியம் வந்துட்டு நார்மல் ஆயிட்டருவர். இதெல்லாம் எப்படி சார் நடக்கும்னர், அந்தந்த சந்தர்ப்பத்தில் அவாவாளாக இருந்து நடக்கிறதே தான் தெரியும். நமக்கு பெரியவாள்கிட்ட போகிறதே நமக்கு எப்படிலாம் ஒரு மனோபாவம் இருக்கும், அப்புறம் அவள் தரிசனம் பண்ணி அவள் கையை தூக்கி அனுகிரகம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அவள் நமக்கு வரம் கொடுத்தாக்க அபயம் கொடுத்தா அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ரிலீஃப் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அந்தந்த ஸ்டேஜில் அவாவாளாக இருந்து பார்க்கறதே தான், அனுபவிக்கிறதே தான் முடியும். நமக்கு இது கேட்கறதே வேணா ஏதோ எப்படி இப்படிலாம் நடக்குமா, என்ன மேஜிக் மாதிரி நடக்குமா அப்படின்னா மேஜிக் தான், மேஜிக் மாதிரி தான். அதை விட அதிசயம், இவரோட பயம்லாம் இருந்த இடம் தெரியல, இவருக்கு ரிலீஃப் ஆகிடுத்து, நிம்மதி ஆகிடுத்து. உடனே பெரியவா என்ன சொன்னால், சரி போயிட்டு வா, பயப்படாத போயிட்டு வா அப்படின்னா, இவர் பார்த்தார் வந்ததே ராத்திரி அகாலத்தில் வந்திருக்கோம், அதனால் இனிமேல் அகாலத்தில் ட்ராவல் பண்ணிட்டு திருப்பி ஆற்றுக்கு போக வேண்டாம், ராத்திரி இங்கே படுத்துன்னுட்டு வெடிகாலத்தால் ஒரு தரிசனம் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதுனால, இல்லை இத்தனை நேரம் அகாலம் ஆகிடுத்து, அதனால் நாங்கள் இங்கேயே படுத்துன்னுட்டும் கார்த்தால் எழுந்துன்னு போகிறோம் அப்படின்னா, பெரியவா உடனே வரத்தே அகாலம் தெரியல, போகிறதே உனக்கு அகாலமாக்கும் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயமா என்ன திருப்பி போகிறதுக்கு, கவலையே படாத, இப்போவே கிளம்பிப்போம் அப்படின்னா, அவர் பண்ணியதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நமக்கு நார்மல்சி வரணும், நம்ம நார்மலாக ஆயிட்டோம் அப்படிங்கிட்டு, இதே அகாலத்தில் தானே அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து காரை தூக்கிட்டு தேடின்னு வந்திருக்கு, அப்போது அகாலத்தில் டிரைவ் பண்ணிட்டு வருமே ஓட்டின்னு வருமே வண்டியில் வருமேன்னு தோணலை, இப்போ எல்லாம் இந்த பயம் போகணுன்னு அகால பயம் வந்துருத்தும். பெரியவா அதுக்கும் பயத்தை தெளிய வச்சு, பயக்ருத் பயநாசன அப்படின்னு சொல்கிறதோ இல்லையோ விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்றப்பில், பயத்தை உண்டு பண்ணுறவரும் அவர் தான், பயத்தை போக்குறவரும் அவர் தான், அதனால் கவலைப்படாத போயிட்டுவா, நான் இருக்கேன் எப்பொழுதும் துணை இருக்கேன் அப்படின்னு சொல்லி. இது வரணீதனுக்கு சொன்ன வார்த்தை தான். அவரால் உன்னை என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாப்பில் பிரதோஷமாமா என்ன பண்ணுவான், அவாத்தில் இதை அப்படியே போட்டே வச்சிருப்பா. இந்த வாசகத்தை பரணீதரனுக்கு பெரியவா கொடுத்த இந்த அபயப்பிரதமான இந்த வார்த்தையை கீதையில் சொல்வாளோ இல்லையோ, எல்லாரும் போட்டு வச்சுப்பா, மாம் ஏகம் சரணம் பஜ என்வத்தனையே சரணாகதி பண்ணு, நான் எல்லா ஒன்றை கை தூக்கி விடுறேன், எல்லா பாபத்திலேருந்து ரட்சிச்சு கொண்டேன் அப்படின்னு கீதையில் சுவாமி கொடுத்த வாக்க அவ கீதா ஸ்லோகத்தெல்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிறாப்பில் அதே கீதா வாக்கியம் தான் இதுவும். பெரியவா அவரால் உன்னை என்னடா பண்ண முடியும், பயப்படாது அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை பிரதோஷ மாமாவத்தில் பெருசாக எழுதியே வச்சுப்பா. எதுக்கு அப்படின்னர், அப்பப்போ பார்க்குறதையெல்லாம் நமக்கு பயம் வரத்தையெல்லாம் கவலை வரத்தையெல்லாம் விசாரம் வரத்தையெல்லாம் இந்த வார்த்தையை பார்த்தாலே போகும், அபயப்பிரதமான இந்த வார்த்தையை பார்த்தாலே போகும், பெரியவா அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக இருக்குது, அதனால் நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அஞ்சுவது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற, அஞ்சறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தேவாரத்தில் சொல்கிற, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடப்படோம் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அப்பர் சுவாமிகள் வாக்குன்னா எதுக்கு நாம பயப்பணும், கற்றுணை பூட்டியோர் கடலின் பாய்ச்சினும் நற்துணையாவது நமசிவாயவே அப்படி எல்லாம் சொல்கிற. அது மாதிரி அந்த நமசிவாய ஸ்வரூபமான எல்லாருக்கும் பயத்தை போக்கக்கூடிய அபயம் கொடுக்கக்கூடிய சர்வேஸ்வரனான பெரியவா இருக்கிறதே, அவளோட வாக்கு இருக்கிறதே, அவளோட அனுகிரகம் இருக்கிறதே, நம்ம எதை பார்த்து பயப்படணும், எதுக்கு கவலை பண்ணணும், எதுக்கு பயப்படணும். ஐயர்வாள் சொல்கிற தியாகபுரம் சொல்கிற மா கேலரா வீச்சாரமோ, எனக்கு எதுக்குடா கவலை, ஏன் நான் ஏன் கவலைப்படப்படாதுன்னு, என்னோட யோகக்ஷேத்தெல்லாம் மகாமிகும் நீ தான் வார்த்தையை கொடுத்துருக்க, வாக்கு கொடுத்துருக்க, என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு நீ ஒருத்தன் இருக்கிறதே, எனக்கு அனுகிரகம் பண்ணும் இது வேணும் அது வேணும், என்னை பற்றி கவலைப்படுறதுக்கு நீ இருக்கிறதே, நான் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு சொல்கிறாப்பில் தான் நாமும் இருக்கலாம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு அப்படி தான் கொடுக்கறது, ஒரு தைரியம் கொடுக்கறது. என்ன ஒரு சிரமமாக இருந்தாலும் என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நாம் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, பெரியவா அனுகிரகம் கூடவே இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கிற பெரியவா எப்படி இல்லாம் சௌலபியமாகவும் இருப்பா, எப்படி இல்லாம் இருப்பா அப்படிங்கிறதும் ஒரு நிகழ்ச்சி. பெரியவா சென்னையில் இருக்கிறதே ஹிந்து ஆஃபீஸ்க்கு போகிறா, ஹிந்து ஆஃபீஸ்க்கு போகிறதே ராத்திரி, ஏன்னா மவுண்ட் ரோடில் மற்ற சமயங்கள்லாம் டிராஃபிக் ஃபீல்லாம் இருக்குங்கிறதுனால ராத்திரி 10 மணிக்கு மேலே கிளம்பி பட்டணத்தில் இருக்கிறதே எங்கெங்கே போகணுமோ அப்படி போயிட்டு வருவா. இப்படி ஒரு நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேலே கிளம்பி மவுண்ட் ரோடில் நடந்து மாம்பலத்துலேருந்து ஹிந்து ஆஃபீஸ்க்கு போகிறா.
ஹிண்டு ஆஃபீஸ்க்கு போகிறதே போகிற வழியில் ஒன்றா பார்த்துன்னு போகிறதே எல்ஐசி கட்டடம் வந்தது. இந்த எல்ஐசி கட்டடம் கிட்ட வந்தோடனே கண்ணன் பெரியவாழ்கைங்கிற மனுஷர் இதான் எல்ஐசி கட்டடம், அவள் தான் புதுசாக எல்ஐசி கட்டடம் கட்டியிருந்தா. பட்டணத்திலேயே மெட்ராஸ்லேயே ஒரு 12 மாடி கட்டடம், அவ்வளோ உயரமான கட்டடம், அதுதான் புதுசு. அந்த காலத்திலாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் அப்படின்னு காமிக்கணும்னாலே முதல்ல இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன், இந்த எல்ஐசி கட்டடம் இதெல்லாம் தான் காமிப்பா. அதுக்கு ஒரு மெட்ராஸ்க்கு ஒரு அடையாளமாகவே இருந்த ஒரு கட்டடம், இதான் எல்ஐசி கட்டடம் அப்படின்னு கண்ணன் சொன்னார். இது சொன்னோடனே பெரியவா ஸ்ரீதர் எங்க அப்படின்னா, இந்த ஸ்ரீதரும் கூடவே போயிட்டு இருக்க, ஸ்ரீதருங்கிறது வர்ணீதனுடைய இயற்பை, ஸ்ரீதரும் போயிட்டு இருக்க. இவர் வந்தோடனே இதுக்கு எத்தனை மாடி அப்படின்னா, ஸ்ரீதருக்கு உடனே ஒரு நிமிஷம் யோஜனை, இந்த எல்ஐசி கட்டடத்தை காமிச்சு கண்ணன் சொன்ன இதான் புதுசாக கட்டி கட்டணும். பெரியவா கண்ணன்ட்டே கேட்டிருக்கலாம், அப்படியா இதுக்கு எத்தனை மாடின்னு அவர்கிட்ட கேட்கலாம். அது இல்லாத கூட்டத்தில் எங்கேயோ இருக்கிற ஸ்ரீதரை கூப்பிட்டு இதுக்கு எத்தனை மாடின்னு கேட்பானே. இது கேட்டோடனே இவர் என்ன பண்ணார், சில சமயம் என்ன ஆகிடும், பெரியவா எய்த்தாப்பில் நின்று பர்ணீதன் தான் சொல்லுவார், பெரியவாளை பக்கத்தில் போய் நின்றுண்டு அவ்வளோ க்ளோஸாக பார்க்கறது, நேருக்கு நேர் அவள் கண்ணை பார்க்கறது, அவள் நம்மள்கிட்ட பேசுறது, நம்ம பதில் சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய கஷ்டமான காரியம், நம்மளால் அதை தாங்க முடியாது, பயமா இருக்கும். கிட்டக்கு போயிட்டா தேவையில்லபோல் இருக்கும், கிட்டக்கு போயிட்டா பயமா இருக்கும், நேரை பார்த்தா தேவையில்லபோல் இருக்கும், நேரை பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். அவள் ஏதாவது நம்மள்கிட்ட பேசினா தேவையில்லபோல் இருக்கும், கேள்வி கேட்டால் நாக்கு குளரும். அதுதான் நம்மள அறியாத அந்த பயபக்தி அப்படிங்கிறது. என்ன அது பரபிரம்மம் இல்லையோ, சர்வேஸ்வரனும் இல்லையோ, அது பார்த்தா ஒரு மனுஷ சரீரத்தில் இருந்தா கூட அதோட அந்த பிரபாவத்தினால சாநித்தியத்தினால நம்ம கிட்டக்கு நெருங்க நெருங்க நம்மள அறியாத அந்த பயம் இருந்துட்டே இருக்கும், அப்படிதான் இருக்கும். இவருக்கு கேட்டோடனே ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், பயம் வந்துடும், ஏன்னா பெரியவாழ்கிட்ட ஒழுங்காக பதில் சொல்லணும். இவர் சொன்னார் பார்க்கணும் அப்படின்னு, அதாவது 12-13 அப்படின்னு, 11 அப்படின்னு பிரச்சனை வந்தது, இது எத்தனை மாடி கட்டணும் அப்படின்னு, 12 மாடி அப்படின்னு இவர் சொன்னார். 12-11-13 தெரியல, எண்ணி பார்த்துன்னு தான். இது கேட்டோன்னு சந்தேகம் வந்துடுத்து, சரியா சொல்றோமா தப்பா சொல்றோமா, இல்லை எண்ணி தான் பார்க்கணும், அப்போ எண்ணி பார்த்துடும் அப்படின்னா அவன் நடக்க ஆரம்பிச்சுட்டா போயிட்டார். இவர் உடனே என்றார், எண்ணினா இந்த கன்ஃபியூஷனில் கீழே இந்த எண்ணினா ஒன்று வருது, மேலே இந்த எண்ணினா ஒன்று வருது, இவடையே குழம்பி போயிடுத்து. இதுக்கு மேலே இவருக்கு பொறுமையும் இல்லை என்றதுக்கு நேராக போயிட்டார். இந்த வெலிங்டன் கிட்ட போகிறதே பெரியவா என்ன எண்ணிட்டியா எவ்வளவு அப்படின்னார். இவர் சொன்னேன் இல்லை தப்பாக வருது, என்னன்னு இப்போ சரியாக வரமாட்டேங்கிறது, கீழே இந்த எண்ணினா 13 வருது, மேலே இந்த எண்ணினா 12 வருது, மொட்டை மாடி சேர்த்தா ஒன்று வருது, சேர்க்கல் என்ன ஒன்று வருது. உடனே பெரியவா 11-12-13 என்னன்னு தீர்மானம் பண்ணி சொல்லுங்க, ஒரு வழியாக எல்லாமே சேர்ந்துன்னு 12 மாடி கட்டடம் அப்படின்லாம் தீர்மானம் பண்ண, அவ்வளவு தானே? ஆமாம், ஒரு வழியாக இப்போ எல்லாரும் சேர்ந்து கன்ஃபார்ம் பண்ணோன்னு தெரிஞ்சு கொடுத்தோம் 12 மாடி அப்படின்னு தீர்மானம் பண்ண. பெரியவா உடனே சொல்கிறா, அதானே எதுக்காக கேட்டேன்னா, நீ இந்த வாரம் ஆனந்த விழனில் 18 மாடி போட்டிருக்க, அதனால் கேட்டேன்னு. இவருக்கு தூக்கி அறிபட்டு ஷாக்காக இருந்தது. பெரியவா எதுக்கு இதுக்கு எவ்வளவு மாடின்னு கேட்டால் என்ன சொன்னான்னு அப்புறம்தான் புரிஞ்சுது. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த வாரத்தில் ஆனந்த விழன், இந்த ஆனந்த விழத்தில் முன்னமே சொன்ன இவர் அந்த ஜோக்ஸ் துணுக்கெல்லாம் எழுதுகிறவர், சிரிப்பு துணுக்கெல்லாம் எழுதுகிறவர். இவர் ஒரு துணுக்கு எழுதியிருக்கார், அது நன்னா இருக்குன்னு அட்டப்படத்தில் அதை போட்டிருக்கா. இந்த அட்டப்படத்துக்கு பெரிய ஓவியர் கோபுல அவர் தான் வரைஞ்சிருக்கார். என்ன துணுக்கு அப்படின்னா, ரெண்டு கிராமத்தால் பட்டணத்துக்கு வரா, முத முதல்ல பட்டணத்தை பார்த்தா எல்லாத்தையும் இத்தனை பெரிய கட்டடம் கட்டடம் வீதி எல்லாத்தையும் பார்த்தா அவளுக்கு பிரமிப்பாக இருக்குது. அப்படி வந்துட்டு ஒவ்வொன்றா பார்த்துன்னு கூட அந்த எல்ஐசி கட்டடத்துக்கிட்ட வந்தோடனே ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட கிட்டான், ஏன்னா இத்தனாம் பெரிய கட்டடமா, இவ்வளோ உயர கட்டடமா இருக்குது, ஏன்னா அத்தனாம் பெரிய கட்டடம் தான் அவள் பார்த்தது இல்லை அவள் லைஃப்பில், இவ்வளோ பெரிய கட்டடமா அப்படின்னு இந்த ஆள் ஆச்சரியப்படுறார். பட்டுட்டு என்ன பண்ணுற, இவ்வளோ வசரத்தை எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்னா, இன்னொரு ஆள் சொல்கிற, ஆ படுக்கை வச்சு கட்டி நிமித்தி வச்சுருப்பாங்க அப்படின்னு அவர் பதில் சொல்கிற. இதுதான் இந்த ஸ்ரீதர் சொன்ன பரணீதரன் எழுதி போட்ட ஜோக்கு. அதுக்கு கோபுல என்ன பண்ணியிருக்கார், எல்ஐசி கட்டடம் மாதிரி போட்டு அதில் ரெண்டு கிராமத்தால் நிற்கிறாப்புலாம் பரம் போட்டிருக்கா, அதில் என்ன ஆயிருக்கு இந்த எல்ஐசி மாதிரி போட்டதில் 17 மாடியோ 18 மாடியோ 12 மாடிக்கு மேலே ஏதோ வந்திருக்கு, இதை உட்காந்துன்னு எண்ணியிருக்கா பெரியவா. இது ஸ்ரீதருக்கு ஆச்சரியமா இருந்தது. முதல்ல பெரியவா ஆனந்தவிடன் பார்த்தாங்கிறது ஆச்சரியம், அதுக்கு மேல இந்த அட்டப்படத்துல வச்சுட்டு அதுல போட்டிருக்கிற ஜோக்குக்கு கார்ட்டூன் அவர் படம் வரைஞ்சவர் எத்தனை மாடி வரைஞ்சிருக்கான்னு எண்ணிருக்கா அப்படின்னா, அதான் சொல்லு இந்த ஜோக்கு சொன்ன நானுங்க கவனிக்கல, அந்த போட்ட ஆர்டிஸ்ட் அவருங்க கவனிச்சாரா என்னன்னு தெரியாது. இதை பார்த்தவாழ்ல யாரானும்
இதுக்கு எத்தனை மாடி இருக்கு, ஒரிஜினலா அதுக்கு எத்தனை மாடி, இந்த படத்துல எத்தனை மாடி எல்லாம் கம்பேர் பண்ணி யாரும் எண்ணிருப்பாளோ ஒண்ணும் தெரியாது. இப்படி எல்லாம் பண்ணின உலகத்திலேயே ஒரே ஆள் உண்டுன்னா பரணிதன் சொல்ல, அந்த ஜோக்கை பார்த்துட்டு சிரிப்பு வந்துவா சிரிச்சிருப்பா, சிரிப்பு இல்லாதவா அந்த தூக்கு புஸ்தகத்தை தூக்கி போட்டுட்டு அந்தன பேர் அடுத்த காரியத்துக்கு இருப்பா. ஆனா பெரியவா கனஸ்ரத்தையா இதை வச்சுண்டு எண்ணிட்டு அதுக்கப்புறம் நேரம் அந்த எல்ஐசி கட்டடத்துக்கு போறதே இதுக்கு எத்தனை மாடின்னு பண்ணி வெரிஃபை பண்ணி அப்படி படத்துல அப்படி போட்டிருக்கேன் இங்க அப்படி இருக்கேன்னு வெரிஃபை கிராஸ் வெரிஃபை எல்லாம் பண்ணிட்டு பாக்குறா அப்படின்னா என்னன்னு சொல்றது, பெரியவாளோட மேதாவிலாசத்தை பெரியவாளோட கவனத்தை அவர் சொல்றாப்புல பரணிதன் சொல்றாப்புல அநேகமா இந்த ஆனந்த விடனை வச்சுன்னு எண்ணி பார்த்த ஒரே ஆள் உலகத்திலேயே ஜெகத்குரு சங்கராச்சாரிய காஞ்சி காமகோடி பீடாதிபதிகளாக தான் இருக்கணும். அவளுக்கு இருந்த பிஸி ஷெடியூல் என்ன, காலங்கார்த்தாலும் 3 மணிக்கு எழுந்துட்டா ராத்திரி எப்போ படுத்துக்க போறதுன்னே டைம் இல்லாத அத்தனை பேருக்கு அத்தனை விஷயங்களை பண்ணிட்டு அத்தனை காரியங்களை பண்ணிட்டு அவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்கிற பிரிவா ஒரு ஏதோ வாரப்பத்திரிகை எடுத்து வச்சுட்டு அதுலேயும் கவனிச்சு இப்படி எல்லாம் பண்றான்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பெரியவா கவனம் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஞானிகள்கிட்ட ஒரு அதிசயமான அமானுஷ்யமான பிரபாவத்தை பார்க்கலாம். நம்மளா இருந்தால் சாதாரண மனுஷாவில் இருந்தால் இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் காரியமே இருக்காது. ஒரு காரியம் பண்ணுறதுக்குள்ள போயிடுறது, 4 காரியம் பண்ணணும்னு நினச்சிக்கணும், 2 காரியம் பண்ணுறதுக்குள்ளேயே டைம் ஆகிடுது, என்ன பண்ணுன்னு தெரியல முழிக்கிறோம். ஆனால் பெரியவா இத்தனை காரியத்தையும் பண்ணியிருக்கா, அத்தனை காரியத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கா, அத்தனை காரியத்திலையும் விஸ்ராந்தியாக டைம் இருந்திருக்குன்னா இதை எதை காமிக்கிறது அப்படின்னு ஞானிகளுக்கு அவளுக்கு முன்னால டைம்ங்கிறதோ ஸ்பேஸ்ங்கிறதோ இதெல்லாம் தானே இந்த உலகத்துக்கு பிரகிருதியில இதெல்லாம் தானே இருக்கு. காலத்துக்கு வசப்பட்டிருக்கோம் இப்படிலாம் சொல்றேன். பரமேஸ்வரன் காலாதீதன் காலாதீதன் அப்படின்னா காலனை காலால உதச்சார் ஜெயிச்சார் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு தத்துவ ரீதியா என்ன அர்த்தம்னர், இந்த காலம்ங்கிறது மனுஷாலால நம்மள தான் கட்டுப்படுத்துமே வழி அது ஈஸ்வரன் கிட்ட அந்த காலம் அது ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த காலம்ங்கிற ஒன்னே கிடையாது, அங்க டைம்ங்கிற ஒன்றே கிடையாது, ஸ்பேஸ்ங்கிற ஒன்றே கிடையாது. இது நாமளே பிரம்மஞானிகளாக ஆயிட்டாக்க அந்த பிரம்மஞானத்தை அடைஞ்சுட்டா நமக்கும் முடியாது. அந்த ஈஸ்வரனாக ஆயிட்டாக்க அந்த சாயுஜம் கிடைச்சுட்டா நமக்கும் அதெல்லாம் இல்லாத போய்ட்டுருது. இதைத்தான் ஜீவன் முக்தங்கிறோம். அப்படி ஜீவன் முக்தாளாக அவள் இருக்கிறதுனால அவளுக்கு முன்னால் அவள் பண்ண காரியத்தெல்லாம் போட்டு பார்த்தாக்க இவ்வளவு காரியத்தை ஒருத்தர் பண்ண முடியுமான ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அத்தனை காரியமும் நடந்திருக்கு எப்படின்னு, அதுதான் காலம் அங்கே எப்படி இருந்ததுன்னு தெரியல. அதுதான் சொல்லி ஆச்சரியப்படுறாப்புல இந்த நிகழ்ச்சி இதெல்லாம் அவளோட பிரபாவத்தை இது மாதிரி சாதாரண நிகழ்ச்சி மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு ஜோக் மாதிரி இருக்கும், பெரியவா மெனக்கிட்டு எண்ணி பார்த்தாலே டேலி பண்ணாலே அப்படிங்கிறாப்புல இருக்கும். ஆனா இதுக்குள்ள பெரிய தத்துவம் என்ன அப்படின்னு இதான் பெரியவா ஒவ்வொரு காரியத்திலையும் இப்படி பண்ண முடியறது, மணிக்கணக்கா செலவழிக்க முடியறதுன்னா அப்போ காலம்ங்கிற ஒரு விஷயமே அங்க செயலிழந்து இருக்கு அவளுக்கு முன்ன அவளுக்கு முன்னால அப்படின்னு நாமளே கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம், அதை உணரலாம். நம்ம போய் நின்னோம்னாக்க நமக்கு அப்போ காலம் போகிறதோ நேரம் போகிறதோ மணி போகிறதோ ஒன்றுமே தெரியாது. அப்புறம் இந்த உலகத்துக்கு பிரஜைக்கு வந்தோம்னா தான் நமக்கு டைம் ஆகிட்டாப்பில் இருக்கும், வீட்டு கவலையெல்லாம் வரும், மற்ற கவலையெல்லாம் வரும். அது அந்த சந்நிதி விசேஷம் அப்படின்னா அந்த சந்நிதியில் இருக்க நமக்கே எப்படி இருக்குன்னா அவருக்கு எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். இதைத்தான் சொல்லி ஆச்சரியப்படுற பரணிதரன் அவள் எதுக்காக மாடி என்ன சொன்னானா இப்போ தான் புரியுது. அந்த படத்தில் போட்டுறதுல கூட வந்திருக்குங்கிறதுனால செக் பண்ணுறா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்ன, பெரியவா ஒரு ஜோக்கில் நம்ம பண்ணுறதே கூட எப்படி பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்குறா, எப்படி சத்தியம் இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறா. அது நமக்கு சொல்லி காமிக்கிறாப்பில் ஒரு லெசன் சொல்கிறாப்பில் இருக்குது அப்படின்லாம் அவர் சொல்வார். இப்படி பலவிதமான அனுபவங்கள் அப்படி இருக்கிறவர் வாசனை தான் பெரியவா நீ சொன்னால் வருவரான்னா வர சொல்லி அவருக்கப்புறம் 100 ரூபா கொடுன்னு சொன்னா அப்படின்னு, அதே மாதிரி தலைமுறை தலைமுறையாக அந்த வாசன் குடும்பம் பெரியவாளுக்கும் காஞ்சி மடத்துக்கும் இங்கிரிமெண்ட்ராப்பில் இருக்கிறதுக்கு இந்த பரணிதரன் ஒரு காரணமாகவும் இருந்திருக்கார். வாசன் வாசன காலத்துக்கு அப்புறம் அவரோட புள்ள பாலசுப்ரமணியம் அந்த பொறுப்புக்கு வந்தார். பொறுப்புக்கு வந்தால் இவர் ரொம்ப சுவாதீனமாகவே பாலசுப்ரமணியத்திட்ட ஆனந்த விடனில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்லாம் சொல்கிறாப்பெல்லாம் இருந்து பண்ணினர். அப்புறம் என்ன பண்ணார், பெரியவாள்கிட்ட தரிசனத்துக்கு வரணும் தரிசனத்துக்கு வரணும்னு சொன்னால் அவருக்கு வர முடியல பல அலுவலகங்களால். ஒரு சமயம் என்ன பண்ணார், பாலசுப்ரமணியே ஸ்ரீதர்கிட்ட சொன்னார், அவசியம் நம்ம போயிட்டு வரணும், பல சந்தர்ப்பத்தில் தட்டின்னு போகிறது, நீங்களே ஒரு டயத்தை சொல்லுங்கோ, ஆமாம் அதுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா இவர் என்ன சொன்னார், January 1st அன்னைக்கு வேணா போகலாம், நியூ இயராக இருக்குது, எல்லாருக்கும் நல்ல வருஷமாக பிடிக்கணும், நல்லது நடக்கணுங்கிறதுனால நியூ இயர் அன்னைக்கு போய் பெரியவாளை பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரின்னு போனால் அப்போ பெரியவா ஹம்பிங்கிற இடத்துல இருக்கா, இவா போகிறா, மொதல் நாளே போயிட்டா மறுநாளைக்கு நியூ இயரில் தரிசனம் பண்ணுறா. அந்த தரிசனத்தை அவர் வர்ணிப்பர்,
அப்படி அமானுஷ்யமா அங்க அப்படியே உலகமே ஸ்தம்பிச்சு போயிட்டாப்ல. முதல்ல சொன்னாப்ல அங்க காலம் இல்ல, தேசம் இல்ல, ஒண்ணும் இல்ல, வெறும் ஆனந்தம் தான் இருந்தது அப்படின்னு சொல்றாப்ல அப்படி ஒரு தரிசனம். அப்புறம் வீட்டுக்கு வந்தா பாலசுப்ரமணியம் சர்ப்ரைஸ் என்னன்னா, எனக்கே தெரியாது நாம ஏதோ ஒன்னாந்தேதி பார்க்கலான்னு போனோம். அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னு அம்மா சொல்றா, உனக்கு ஜென்ம நட்சத்திரம் ஒன்னாந்தேதி, நல்ல வேளை பிறந்த நாள் அன்னைக்கு போய் பெரியவாள தரிசனம் பண்ணியிருக்க, பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு சொல்றா. எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்த ஆச்சரியமா இருந்து. நம்ம இதை பத்தி நினைக்கல, பிறந்த நாள்ல போய் தரிசனம் பண்ணும், ரொம்ப நாளா தரிசனம் பண்ணும் தரிசனம் பண்ண ஆசை தட்டின்றே வந்தது. எப்படியானும் முயற்சி பண்ணி போய் பார்க்கலாம், அது ஒரு வருஷ பிறப்பன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு போய் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல பார்க்கலன்னா அது இவரோட ஜென்ம நட்சத்திரமாயிடுது. அவர் அதுலேருந்து தீர்மானம் பண்ணிட்டு இன்னுமே ஜென்ம நட்சத்திர ஜென்ம நட்சத்திரம் பெரியவாளை போய் தரிசனம் பண்ணிடுறது எங்க இருந்தாலும் சரி அப்படின்னு அது தொடர்ந்து நடந்துருந்தது. பல சந்தர்ப்பங்கள்ல நடந்தது. அதுக்கப்புறமும் அவருக்கு பல சோதனைகள்லாம் வருத்து அது எல்லாமே பெரிய அனுகிரகத்தினால விலகித்து அப்படின்னு அவளுக்கு பரம நம்பிக்கை. பல பரணிதனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் ஒரு சமயம் என்ன பண்ண, பாலசுப்ரமணியமே பெரியவாளுக்கு மடத்துக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதாவது பெரியவாளோட சென்டினரி போது ஏனாத்தூர்ல பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சா அதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு இருக்கு. அதனால வாசன் அறக்கட்டளை இருக்கு, அது மூலியமா 100,000 ரூபா கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால புள்ள சீனிவாசன் பாலசுப்ரமணிய புள்ள இவற்றை கொடுத்த அனுப்பினே, நீ அழிச்சுன்னு போய் மடத்தில் சேர்த்துரு அப்படின்னு இப்ப கொண்டு பெரியவாள்கிட்ட கொடுத்தா, ஜெயேந்திர சர சுவாமிகிட்ட கொடுத்தா அவர் பரம சந்தோஷம் வாய்ந்த வாழ்க்கு மரியாதை இல்லைன்னு மட்டும் உடனே கொண்டு பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சு இதை அனுகிரகம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சா பெரியவா அந்த செக்கை பார்த்துட்டு கொடுத்து அனுகிரகம் பண்ணினான். வர்ணிதனன் சொல்ற, தாத்தா வாசன் என்ன பண்ணார், எஸ்எஸ் வாசன் 100,000 ரூபாயானு பெரியவாளுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா பெரியவா 100 ரூபா தான் கேட்டார். அதுக்கப்புறம் 25 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அவரோட பேர் அவரோட பேரை உள்ள அவரோட பேரனாலே இந்த வாசனோட அறக்கட்டளையிலே அவர் நினைச்ச அந்த 100,000 சேர்க்கிறாப்புல ஆயிடுத்து. இதுதான் தொடர்ந்து வாழையடி வாழியா பெரியவா பண்ணிட்டு இருக்கிற அனுகிரகம். அப்படி இருக்கிற பெரியவா பாலசுப்ரமணியத்தை ஒரு தரம் பார்த்து பேசுறதே என்ன பண்ணா, அவர்கிட்ட என்ன பண்ணா, ஹிதோபதேசம் நீதிசாரம் நன்னெறி நூல்கள்லாம் படிக்க சொல்லி, நீ ஒரு பத்திரிகை ஆசிரியரா இருக்க, ஜனங்களுக்கு நல்ல விஷயம்லாம் சொல்லணும், நடக்கிற பத்திரிகை நல்ல பத்திரிகையாக இருந்தாலும் அது படிக்கிற ஜனங்கள்லாம் நல்ல ஜனங்களாக இருப்பா, அவளுக்கு நல்ல எண்ணம் வரும் அப்படின்னு சொல்லி உபதேசம்லாம் பண்ணியிருக்கா. அது தொடர்ந்து எப்படி எல்லாருக்கும் பயன் கொடுத்துருக்குறது அப்படின்னு சொல்லி பரணிதன் ரொம்ப சந்தோஷப்படுறது. அதுக்கு தான் ஒரு கருவியாக இருந்தது. இதுதான் பெரிய அனுகிரகம். தொடர்ந்து பெருகிறதுக்கு பல பேருக்கு பல காரணங்களில் இருக்குது, அதை தொடர்ந்து நாமும் அனுபவிக்கலாம்.